மார்னிங் டிவோஷனுக்கு வெல்கம் யூ டு குட் மார்னிங் ஜீசஸ். ஓகே, நம்ம இப்ப என்ன பார்த்துட்டு வரோம்னு உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? ஆமா, நேம்ஸ் ஆஃப் காட் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். ஓகே, நேத்து என்ன பார்த்தோம்னு உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? ஆமா, நேத்து வந்து ஜெஹ்வா கடேஷ் நம்ம நேத்து பார்த்தோம். அதோட மீனிங் உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? ஆமா, த லார்ட் இஸ் மை சாங்க்டிஃபயர், அதோட மீனிங். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஓகேவா, நல்லா கவனிங். ஓகேவா, எல்லாரும் நல்லா காது வால்யூம் வந்து ஆன் பண்ணிட்டு பேசுறது லைட்டா கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இப்ப வந்து போலாம். இன்னைக்கோட டாபிக் என்ன தெரியுமா? இன்னைக்கோட டாபிக் வந்து எல் எலியோன். அதோட மீனிங் என்ன தெரியுமா? மோஸ்ட் ஹை காட். நான் உங்க எல்லாருக்கும் ஏப்ரஹாம் பத்தி நிறைய நிறைய எக்கச்சக்கமா சொல்லியிருப்பேன்ல. இப்போ இன்னைக்கோ நம்ம ஏப்ரஹாம் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கிறேன். உங்களுக்கு ஏப்ரஹாம் பத்தி நான் சொன்னதுக்கு எவ்வளவு புரிஞ்சிருக்கேன்னு. ஏப்ரஹாம் ஏசப்பா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சொன்னார்ல, பார்த்து ஏப்ரஹாம் பார்த்து சொன்னார்ல ஏசப்பா, அது என்ன சொன்னாருன்னு உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? ஆமா, ஏசப்பா என்ன சொன்னாரு? நீ உன் ஃபேமிலிய எல்லாரையும் விட்டுட்டு நீ வந்து நான் சொல்ற ஊருக்கு போன்னு சொன்னார்ல. சூப்பர், எல்லாரும் கரெக்டா சொல்லிட்டீங்களே. ஓகே, அவர் அந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போது அவர் ஏப்ரஹாமோட அண்ணன் பையன், அவர் பேரு லாட். அவர் வந்து ஏப்ரஹாம் கூட வந்தாரு. ஏசப்பா வந்து ஏப்ரஹாம்க்கு நிறைய பிளெஸிங்ஸ் கொடுத்துருக்காருல, எக்கச்சக்கமான பிளெஸிங்ஸ் கொடுத்துருக்காருல. லாட்டும் ஏப்ரஹாம் கூட வந்ததுனால அந்த பிளெஸிங்ஸும் லாட்டுக்கும் வந்துருச்சு. ஸோ ரெண்டு பேரோட பிளெஸிங்ஸ் நிறைய 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 ஆக ஆக பூமி, பைபிள்ல சொல்லியிருக்கு பூமியே தாங்கவே இல்லையா அந்த பிளெஸிங்ஸ். சோ லாட் என்ன சொன்னாரு தெரியுமா ஏப்ரஹாம் கிட்ட? நான் வந்து வேற ஊருக்கு போயிடுறேன், இங்க எங்கேயாச்சும் இருக்கிற ஊருக்கு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஏப்ரஹாம் சொல்றாரு, சரி எந்த ஊருக்கு போனாலும் நீயே சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு. அப்போ லாட் சொல்றாரு, சரி நாங்க பச்சை பசைன்னு ஒரு ஊருக்கு பாத்தீங்களா, அந்த ஊருக்கு நான் போறேன். அந்த ஊரு பேர் என்ன உங்களுக்கு தெரியுமா? அந்த ஊரு பேர் வந்து சோடம். ஓகேவா, அந்த ஊருக்கு போயிட்டு நல்லா ஜாலியா இருக்காங்க. அப்போ அந்த ஊருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான பெரிய ராஜா, அந்த ராஜா வந்து அவங்க அந்த சோடமுக்கு வந்துட்டு அவங்களோட சோடமோட ராஜா அவங்க இருக்க எல்லா ஜனங்களையும் என்னது அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு அவங்க கூட்டிட்டு போயிட்டாங்க. எதுக்காக? ஸ்லேவா வேலை செய்யறதுக்காக கூட்டிட்டு போயிட்டாங்க. இந்த விஷயம் வந்து ஏப்ரஹாம்க்கு தெரிய வந்ததுனால, தெரிய வந்தோடனே ஏப்ரஹாம் நல்லா பிளெஸ்டா இருக்காருல்ல, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த ராஜாங்க அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் ராஜாங்களை வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ல, ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு நம்ம ஃபைட் பண்ண போலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரையும் போறாங்க ஃபைட் பண்றதுக்கு. ஏசப்பா ஏப்ரஹாம்க்கு வந்து விக்ட்ரி குத்துட்டார், அவங்க ஃபைட்லயும் ஜெயிச்சுட்டாங்க, விக்ட்ரி குத்துட்டார் ஏசப்பா. அப்போ வந்து எல்லாரையும் அந்த கிங் ஆஃப் சோடமும் அவங்க மக்களும் போயிட்டு இருக்காங்க. அவங்க ரிட்டர்ன் போகும்போது அவங்க சேலம்னு ஒரு ஊர் வந்தாங்க. அவங்க வந்தபோது அந்த அவங்களோட ராஜா பேர் என்ன தெரியுமா? அதனால மெல்கி செதேக் அந்த ராஜா பேர். அந்த ராஜா வந்து வெறும் ராஜா இல்ல, அவரோட பிரீஸ்ட் கூட. அவருக்கு வந்து இவங்க வரது தெரிஞ்ச உடனே அவங்க ராஜா வந்து இவங்களை வந்து பார்க்க வந்தாங்க. அப்போ ஏப்ரஹாம்க்கு ஒரே சந்தோஷம் ஆயிடுச்சு அவரை மீட் பண்ணிட்டோன்னு. ஏப்ரஹாம் வந்து அவருக்கு தசம பாகம் கொடுத்தாரு. இப்போ நம்மளுக்கு வந்து சேலரியே 10 ரூபாய்னா நம்ம அந்த 10 ரூபாயில 1 ரூபாய் ஏசப்பாக்காக. ஸோ அவங்களோட 10 டைமண்ட் நினைச்சுக்கோங்களேன். ஏப்ரஹாம் வந்து 1 டைமண்ட் ஒரு மூட்டை, நம்ம கிட்ட 10 மூட்டை ஆஃப் டைமண்ட் இருக்குன்னா 1 மூட்டை ஆஃப் டைமண்ட் வந்து அந்த பிரீஸ்டுக்கு கொடுத்தாரு. எல்லாத்துலயும் கொஞ்சம் ஒரு ஒரு மூட்டையா கொடுத்துட்டே இருந்தார். சோடமர் ராஜா ஏப்ரஹாம் கிட்ட என்ன தெரியுமா சொன்னாரு? அவர் சொல்றாரு, இந்த மாதிரி என்னோட ஜனங்க மட்டும் என்கிட்ட கொடுத்துரு, நான் வந்து நான் கொண்டு வந்த எல்லாமே கோல்டு சில்வர்ல இருந்து எல்லாமே நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு ஏப்ரஹாம் கிட்ட சோடமோட ராஜா சொல்றாரு. அப்ப ஏப்ரஹாம் என்ன தெரியுமா சொல்றாரு? நான் யார்கிட்டயும் எந்த மனுஷன் கிட்டயும் நான் கையை நீட்டி பிச்சை எடுக்க மாட்டேன். நான் ஒன்லி தி மோஸ்ட் ஹை காட், பவர்ஃபுல்லான காடுக்கு மட்டும்தான் நான் கையை உயர்த்தி நான் வர்ஷிப் பண்ணுவேன் அப்படின்னு ஏப்ரஹாம் சொல்றாரு. சொல்லிட்டு அவர் வர்ஷிப் பண்ண பண்ண ஏசப்பா வந்து பிளெஸிங்ஸ் கொட்டிக்கிட்டே இருப்பாரு. அப்புறம் என்ன தெரியுமா ஏப்ரஹாம் சொல்றாரு? உன் கால இருக்க ஷூ லேஸ் கூட நான் எடுக்கவே மாட்டேன், என்னோட பிளெஸிங்ஸ் எனக்கு கொடுத்தது அந்த எல் எலியோன் தான், என்னோட சோர்ஸே எல் எலியோன் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பைபிள் வர்ஸ் பார்க்கலாம். John 1:1-3. In the beginning was the Word, and the Word was with God, and the Word was God. All things were made by Him. Okay friends, நம்ம இப்ப ப்ரே பண்ணலாம். ஏசப்பா இந்த நாளுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா ஏப்ரஹாம் வந்து எந்த மனுஷனையும்
நம்பாம உங்களை மட்டும் நம்பினார் ஏசப்பா, அதே மாதிரி நாங்களும் எந்த மனுஷனை நம்பாமோ உங்களை மட்டும் நாங்கள் நம்புகிறோம் ஏசப்பா. வி லவ் யூ ஜீசஸ், ஆமென். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நாளைக்கும் உங்களை வந்து மீட் பண்ண மாட்டேன், நான் வந்து மண்டே தான் உங்களை வந்து மீட் பண்ணுவேன். ஓகேவா, பாய்.